வணக்கம் நேர்களை பிரெயின் ஓ பிரெயின் கல்வி நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் வரவே வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க இன்றைய பிரெய்ன் பிரெயின் ஓ பிரெயின் நிகழ்ச்சியில் அதனுடைய தொழில்நுட்ப இயக்குனர் திரு அருள் சுப்பிரமணியம் நம்மிடையே வந்திருக்காரு அவர்கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்பொழுதும் நம்ம சொல்கிறது மாதிரி உங்களுக்கு டெலிஃபோன் நம்பர்ஸ் கொடுப்போம் அதில் உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் இப்போ நம்ம தொலைபேசி எண்களை பார்க்கலாமா உள்ளூர் நேர்கள் ஆறு நான்கு ஆறு இரண்டு எட்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு 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 ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று வெளியூர் நேர்கள் பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஏழு வெளிநாட்டு நேர்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஆறு மூன்று ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் வணக்கம் சார் வணக்கம் இந்த பிரைனோ பிரெய்ன் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் நம்ம இப்போ பிரெய்னோ பிரெய்ன் அப்படின்னா என்ன இந்த மக்களுக்காக நம்ம சொல்லணும் இல்லையா கண்டிப்பாக பிரெய்னோ பிரெயின் ரெண்டாயிரத்தி மூன்றில் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் பிரெய்னோ பிரெய்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குழந்தைகளை ஆற்றல் படைத்தவர்களாக ஆக்குவது தான் பிரெயினோ பிரெயினோட நோக்கம் டூ தௌசண்ட் த்ரீல சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு தேர்ட்டி த்ரீ கண்ட்ரீஸில் பிரெய்னோ பிரெயின் லான்ச் ஆயிருக்கு ஸோ பிரெயினோ பிரெயினோட கோர்ஸோடைய என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஷுவலா சில்ட்ரன் வந்து எதர் தேர் லெஃப்ட் பிரைன் டோமினேட்டெட் ஆர் ரைட் பிரைன் டோமினேட்டட் ஹியூமன் பிரைனுடைய ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் சில குழந்தைகள் வந்து லெஃப்ட் பிரைனை அதிகமாக பயன்படுத்துவர்களாக இருப்பார்கள் அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க லெஃப்ட் பிரைன் டோமினேட்டட் அதான் அட்மிஷனுக்கு வந்தவொடனே கண்டுபிடிச்சிருக்காங்க இல்ல அது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல அதாவது அப்படி பிரிக்கலாம் வந்து படிப்பில் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருப்பாங்க படிப்பில் ஒரு புத்தகத்தை படித்து ஒன்றை படித்து அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை எழுதுறது மொழியை கற்பது இதெல்லாம் லெஃப்ட் பிரெயினுடைய பண்புகள் ரைட் பிரெயின் வந்து படைப்பாற்றல் க்ரியேட்டிவிட்டி ஒரு மற்ற இன்டர்பர்சனல் அகாடமிக் தவிர ஆர்டிஸ்ட்டுக்காக கலைநயத்தோடு இருக்கிறது எல்லாமே ரைட் பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் லெஃப்ட் பிரெயின் வந்து படிப்பு சார்ந்தது ரைட் பிரெயின் வந்து அகாடமிக் தவிர மற்ற விஷயங்கள் சார்ந்தது அப்படின்னு ஸோ brain பிரெயினோட நோக்கம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து குறிப்பாக நான்கு முதல் பதினான்கு வயது குழந்தைகள் அந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பிரெயினோ பிரெயின் ப்ரோக்ராம் இந்த ரெண்டு பக்க பிரெயினையும் எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்றது ஓ அதாவது இரண்டு பக்கமும் சேர்ந்து டெவலப் ஆற மாதிரி அந்த குழந்தைகளை ப்ரிப்பேர் பண்ணி தயார் பண்ணி அனுப்புறோம் அதுதான் பிரெயினோ பிரெயினோட நோக்கம் ஏன்னா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா எந்த யாரெல்லாம் வந்து ரெண்டு பக்க பிரெயினையும் பயன்படுத்துறார்களோ அவர்கள் வந்து சாதுரியமாகவும் புத்தி கூர்மை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் ஸோ பிரெயினோ பிரெயினோட நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா to help children to use both sides of the brain. ஓஹோ ஓகே அதில வந்து நீங்க எத்தனை நாட்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கிறீங்க? Total brain, brain of brain கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 levels. Mm -hmm. Each லெவல் level, oh. so, level 3 months. சோ ஒரு லெவல் முடிப்பதற்கு மூன்று மாதங்கள் டோட்டலா பத்து லெவல் ஆகும் வாரத்திற்கு ஒரு முறை ரெண்டு மணி நேரம் தான் வகுப்புகள் சாட்டர்டேஸ் ஆர் சண்டேஸ் அவங்க ஸ்கூலுக்கு போறது இல்லாமல் வார இறுதி நாட்களில் ரெண்டு மணி நேரம் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு மணி நேரம் ப்ரேனோ பிரென் இன்ஸ்டிடியூஷனுக்கு அவங்க வந்து கற்றுக்கிட்டால் போதும் மூன்று மாதங்கள்ல ஃபஸ்ட் லெவல் முடிப்பாங்க ஒரு சின்ன எக்ஸாம் இருக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் அந்த குழந்தைங்க கொடுப்போம் அப்புறம் செகண்ட் லெவல் அதாவது இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ அந்த மாதிரி இப்போ எத்தனை பத்து லெவல் ஆமாம் பத்து லெவல் ஸோ மூன்று மாதம் ஃபஸ்ட் லெவல் முடிச்சிடுவாங்க அடுத்த மூன்று மாதம் ரெண்டாவது லெவல் அப்படின்னு ஸோ முழுவதுமாக இந்த கோர்ஸை படித்து முடிக்கிறதுக்கு ஒரு முப்பது மாதங்கள் ஆகும் ஸோ ஒரு நான்காவது படிக்கக்கூடிய குழந்தை வந்து ஒரு ஆறாவது வரும்போது இந்த பெற்றோர்கள் குழந்தைக்கு வந்து பயன்பாடு எப்ப தெரியும்னா ஒரு ஆறு மாசத்துக்குள்ள ரெண்டு லெவல் முடிக்கிறதுக்குள்ள குழந்தைகிட்ட நல்ல மாற்றங்கள் தெரியும் உதாரணத்துக்கு ஒரு நாற்பது மார்க் வாங்குற குழந்தை அறுபது மார்க் எழுபது மார்க் வாங்க ஆரம்பிச்சிருவாரு ஏற்கனவே அறுபது எழுபது மார்க் வாங்குற குழந்தை எண்பது தொண்ணூறு வாங்க ஆரம்பிச்சிருவாரு ஸோ எல்லா குழந்தைகளிடத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்க முடியும் இது வந்து நீங்க உணர்ந்திருக்கீங்க நிறைய பேரண்ட்ஸும் ரெண்டாயிரத்தி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஓ இது வரைக்கும் பதினான்கு ஆண்டுகள் போயிட்டு இருக்கோம் ஸோ ரெண்டு லட்சம் குழந்தைகள் வந்து பிரைன் பிரெயின்ல இன்னைக்கு படிச்சிட்டு இருக்காங்க முப்பத்தி மூன்று நாடுகள்ல ஸோ அதனால இங்கே மட்டும் இல்லாமல் பல தேர்ட்டி த்ரீ கண்ட்ரீஸ்ல இருக்குது சோ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் பயன்படுத்தும்போது அந்த ரெண்டு பிரெயினையும் இயக்குவதற்காக பிரெயினோ பிரெயினுடைய சிலபஸ் அந்த அளவுக்கு ஒரு நுண்ணியமான ஒரு சிலபஸ் ஒரு நேர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க வணக்கம் மேம் வணக்கம் சொல்லுங்கம்மா யாரோ எங்கேருந்து பேசுறீங்க

இந்த நேயர் பேசினாங்க இல்லையா அது மாதிரி ஆனா எல்லா பெற்றோருக்குமே வந்து அவங்க குழந்தைங்க வந்து கல்வியிலையும் சரி இப்போ வந்து இருக்கிற போட்டியான உலகத்துல பிற ஸ்கில்ஸ் மற்ற ஸ்கில்ஸும் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து எந்த வகையில இந்த பிரெயினோ பிரெயின் உதவுது அந்த பிரெயினோ பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விஷயங்களை முன் முன்வைக்கிறோம் ஒன்று வந்து பிரெயின் ஸ்கில்ஸ் லைஃப் ஸ்கில்ஸ் அப்புறம் என்எல்பி ஸ்கில்ஸ் ஸோ பிரெயின் ஸ்கில்ஸ் அப்படின்னும் போது என்ன மீன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் பிரெயின் பயன்படுத்தக்கூடிய குழந்தைகள் படிப்பில் மனப்பாடம் பண்ணி ஒரு விஷயம் மனசில் இருத்தி மொழியை கற்பது இதெல்லாம் லெஃப்ட் பிரெயின் சார்ந்த விஷயங்கள் ரைட் பிரெயின் வந்து கிரியேட்டிவிட்டி படைப்பாட்டல் சார்ந்த விஷயம் இந்த லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெய்னையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரெண்டு பக்க பிரெய்னையும் பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா குறிப்பாக கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் இன்றைக்கி கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் ஐம்புலன்களையும் ஒரே புள்ளியில் குவித்தோம் அப்படின்னா அதுதான் கான்சென்ட்ரேஷன் ஸோ நான் பார்க்குறேன் கேட்குறேன் உணர்கிறேன் அப்புறம் நுகர்தல் அப்புறம் சுவை இந்த ஐம்புலன்கள் தான் இந்த ஐம்புலன்களையும் ஒரே புள்ளியில் அதாவது நுகர்தல் வந்து வாசனை உள்ள ஒரு பொருட்களுக்கு தான் சுவையும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் இல்லைன்னா இந்த மூன்று சென்சஸ் தான் மூன்று மற்ற சென்சஸ் அதாவது பார்க்கறது கேட்கறது உணர்றது இதை மூணுமே வந்து நம்ம எல்லாவற்றிற்கும் பயன்படுத்துகிறோம் படிப்பதற்கும் இந்த மூன்று விஷயங்கள் தான் இந்த இந்த ஐம்பலன்களையும் ஒரே புள்ளியில் குவிச்சோன்னா அது ஒரு மிகப்பெரிய கான்சென்ட்ரேஷன் அந்த அளவுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் இருந்ததுன்னா ஒரு குழந்தை படிக்கும் போதே ஒரு முறை படிச்சாவே அவனுக்கு பத்து முறை படிச்சா அப்படி மனசுல தங்குமோ அந்த மாதிரி தங்கிடும் கிளாஸ்ல டீச்சர் சொல்லிக் கொடுக்கும் போது அவன் கான்சென்ட்ரேஷனோட படிக்கவே வீட்டுல வந்து படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை ஏன் திரைப்படம் பார்க்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து வீடியோ கேமோ படமோ பார்க்கும்போது மறக்கிறதே இல்லைன்னா எல்லா சென்சஸ்லயும் அது உள்ள போகுது அதனால பிரெயினோ பிரெயின் வந்து குழந்தைங்களுக்கு என்ன பண்றோம்னா லெஃப்ட் பிரெயினுக்கும் ரைட் பிரெயினுக்கும் எக்ஸசைஸ் கொடுக்கும்போது அந்த கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றோம் இது வந்து இப்போ வந்து பல தரப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க ஒரு கிளாஸ் ரூம்னு எடுத்துட்டிங்கன்னா ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருக்குமே இது பொருந்துமா கண்டிப்பாக பொருந்தும் ஸோ அதாவது என்னென்னா எல்லா குழந்தைகளுக்குமே வந்து ஒவ்வொருத்தருடைய கற்றல் முறைகள் மாறுபடும் அதாவது சில்ட்ரனுடைய லேர்னிங் ஸ்டைல்ஸ் மாறுபடும் சில குழந்தைகள் பார்க்கறது தான் பிரதானம் அப்படின்னு இருப்பாங்க சில குழந்தைகள் கேட்கறது தான் பிரதானம்ன்றாங்க சில குழந்தை வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னர்ஸ் உணர்வு தான் பிரதானம் இருப்பாங்க ஸோ ப்ரைனோ பிரெயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் இருக்க சொன்ன மாதிரி இந்த லெஃப்ட் பிரெய்னையும் ரைட் பிரெய்னையும் எக்ஸசைஸ் கொடுத்து குழந்தைங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறோம் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது லிஸனிங் ஸ்கில்ஸ் அவர்களுடைய கேட்கும் திறன் இம்ப்ரூவ் பண்ணுறோம் கேட்கும் திறன் கான்சன்ட்ரேஷனும் கேட்கும் திறனும் நல்லா இருந்தால் கற்கும் திறன் லேர்னிங் அபிலிட்டி நல்லாயிருக்கும் லேர்னிங் இது மூணுமே கான்சன்ட்ரேஷன் லிசனிங் ஸ்கில்ஸ் கற்கும் திறன் நன்றாக இருந்ததுன்னா அவர்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மை காம்ப்ரிஹென்ஷன் நல்லா இருக்கும் அடுத்தது நேச்சுரலாகவே இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நினைவாற்றல் நல்லா இருக்கும் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அந்த குழந்தை யாரும் கஷ்டப்பட்டே படிக்க மாட்டான் ரொம்ப ஹாப்பியாக எப்படி ஒரு விளையாட்டுல எப்படி ஒரு ஆர்வத்தோடு ஈடுபடுகிறார்களோ படிப்பிலும் அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருப்பார்கள் அதனால இந்த பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற போது அதற்குரிய திறன்கள் நம்ம குழந்தைகிட்ட இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் லிசனிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் இருந்துட்டா கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து சாதனை ஆயிடுவார் ஸோ அந்த பிரெயின் ஓ பிரெயின் அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் குறிப்பாக நான்கு முதல் பதினான்கு வயது குழந்தைகளுக்கு அதாவது எல்கேஜியிலேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுடைய பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது பிரெயின் ஓ பிரெயினோட ப்ரோக்ராம் இப்போ வந்து பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இது வந்து குறிப்பிட்ட இந்த அதாவது எல்லா ஸ்கில்லும் வரும் அப்படின்னு சொல்றீங்க அப்போது லாங்குவேஜ் ஸ்கில் கிரியேட்டிவ் ஸ்கில் இந்த மாதிரி எல்லா ஸ்கில்லும் வரப்போ நீங்கள் வந்து அதில் பிரைட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து ஐ யூ கிவிங் எனி ஸ்பெஷல் ட்ரைனிங் ஃபார் தன் அதாவது அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா அவங்களுடைய ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்க்கு அது மூன்று விஷயங்கள ஒன்று வந்து பிரெயின் ஸ்கில்ஸ் ம் அடுத்தது லைஃப் ஸ்கில்ஸ் அடுத்தது என்எல்பி ஸ்கில்ஸ் ஸோ பிரெயின் ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ லெஃப்ட் பிரெய்னியும் ரைட் பிரெயினையும் பயன்படுத்துறது கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் லிசனிங் ஸ்கில்ஸ் கிரியேட்டிவிட்டி இது எல்லாத்தையும் இந்த திறன்கள் எல்லாத்தையும் அமைத்து கொடுக்கறதுன்னு சொன்னேன் அடுத்ததாக லைஃப் ஸ்கில்ஸ் ஸோ லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான திறன்கள் உதாரணத்திற்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் தலைமை பண்புகள் ஏன்னா குழந்தைக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் மெமரி பவர்லாம் கொடுத்தாச்சு இப்போ அடுத்தது அவர்களுடைய ஆளுமையை இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு ஆளுமை திறனு ஒரு பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணணும் அப்போ குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்கலாம் அப்படின்னா தலைமை பண்புகள் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தலைமை பண்புகளை வெளிக்கொண்டு வருவது அடுத்தது கம்யூனிகேஷன் ஒரு தகவல் தொழில்நுட்ப ஒரு எப்படி தகவல் பரிமாற்றம் எப்படி இன்னும் சிறப்பாக பண்ணுறது ஒரு கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது மற்றவர்களிடத்தில் பேசுவது எப்படி ம புத்தகத்திற்கு அப்பாற்பட்டிருந்தும் எப்படி கற்றுக்கொள்வது மற்றவருடைய மதிப்பீடுகளை எப்படி வேல்யூ பண்ணுவது சுய மதிப்பீடை எப்படி சிறப்பாக அமைத்து கொள்வது இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு புரிகிற மாதிரி அனுபவங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்கறது பிரெய்னோ பிரெய்னுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்புறம் நீங்கள் வந்து இந்த என்எல்பி அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க என்எல்பி அப்படின்னா என்ன அதுதான் அதுதான் மூணாவது விஷயம் பிரெயின் ஸ்கில்ஸ் லைஃப் ஸ்கில்ஸ் என்எல்பி என்எல்பி அப்படின்னா லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களையும் நியூரோ அப்படின்றது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்ம பேசக்கூடிய மொழியையும் பேசக்கூடிய மொழியையும் நம்ம ஆளுமைக்குள்ளே கொண்டு வர விஷயம் ஏன்னா நம்மளுடைய திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸ் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி சிந்திக்கிறோன்றது நமக்கு தெரியாது சிந்திக்கிறோம் தெரியும் ஆனால் எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது அதே மாதிரி லாங்குவேஜ் நம்ம பேசுகின்ற மொழியும் நம்ம பேசுறோம் அவ்வளவுதான் பட் எப்படி பேசுறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது வாயில பேசுறோம் தான் சொல்ல முடியும் எப்படி பேசுறோம்ன்றது தெரியாது ஒரு காலர் லைன்ல இருந்து வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் பிரேனோ பிரெயின் நிகழ்ச்சி சொல்லுங்கம்மா யார் எங்க இருந்து பேசுறீங்க மேடம் நாங்க ஈரோட்ல இருந்து சோபுனான்னு சொல்லிட்டு மேடம் சொல்லுங்கம்மா உங்க சந்தேகம் என்ன கேள்வி கேளுங்க எனக்கு ரெண்டு பையங்க இருக்காங்க ஒருத்தன் வந்து எயித்து படிக்கிறான் இன்னொருத்தன் வந்து டென்த்து படிக்கிறான்

வர ஞாயிற்றுக்கிழமையே அதனால மறுநாளே நீங்கள் வந்து அந்த பயிற்சி மையத்திற்கு போய் அங்கே படிக்கிற மாணவர்களிடத்தில் பேசி பார்க்கலாம் அந்த பெற்றோரிடத்தில் பேசி பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரெய்னோ பிரெயின் கோர்ஸில் சேர்த்து விடுங்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே உங்கள் குழந்தைகளுக்கு மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகிடும் என்ன ரீசன் அப்படின்னா அந்த திறமைகள் உங்கள் குழந்தைகிட்ட ஏற்கனவே இருக்குது அதை வெளிக்கொண்டு வருவதற்கு சில பயிற்சிகள் தேவை அந்த பயிற்சி தான் பிரெய்னோ பிரெயின் பயிற்சி ஸோ அதனால் அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெமரி பவர் அப்படின்னா படிக்கிறத மறந்துடுறாங்க அப்படின்னா ஒன்று பிரெயின் பிரெயினில் சேர்த்துடுங்க பிரெயின் ஓ பிரெயினை டெய்லி ப்ராக்டிஸ் டெய்லி பதினஞ்சு நிமிஷம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் டெய்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஏன்னா அதுக்கு பிரே ஏன்னா இது 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 நாலேஜ் கிடையாது இது ஒரு ஸ்கில் ஸ்கில்னால் அதை டெய்லி பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் டெய்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிரெயின் ஓ பிரெயினில் குழந்தைங்கள சேர்த்து விடுங்க டெய்லி பதினஞ்சு நிமிஷம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சேஞ்சஸ் பார்க்க முடியும்

அப்புறம் பத்தாவது நாள் ரிவைஸ் பண்ண சொல்லுங்க இருபதாவது நாள் திருப்பி ரீவிசிட் பண்ண சொல்லுங்க சோ அப்படி அவங்க படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த படிச்ச விஷயம் அவ்வளவு சுலபத்துல மறக்க ரீவிசிட் பண்ணும்போது அதுக்கப்புறம் திருப்பி எப்ப எடுத்து படிச்சாலும் ஞாபகம் இருக்கும் பர்ஸ்ட் டே படிச்சிட்டு முதல் நாள் மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் பத்தாவது நாள் இருவதாவது நாள் அப்படி படிச்சுட்டாங்கன்னா அந்த இருவதாவது நாள் படிச்சதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை எப்ப எடுத்து படிச்சாலும் நினைவில் இருக்கும் அவங்க முதல் நாள் படிச்சிட்டு அதுக்கப்புறம் இருபது நாள் எடுத்து படிச்சாங்கன்னா புதுசாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ அப்படி ரீவிசிட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ப்ரொசீஜரல் ஸ்டடீஸை குழந்தைங்க பண்ணாவே மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும் படித்தது நினைவில் இருக்கும் இது ஒரு ஸ்ட்ரக்சர் பிரெயின் பிரைன் கோர்ஸுக்கு வந்தால் என்ன ஆகும்னா அந்த அபேக்கஸ் படிக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த பிரெயின் ஸ்கில்ஸ் கொடுக்கும் கொடுக்கும்போது அவர்களுடைய அனைத்து சென்சஸையும் ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து நேச்சுரலாவே நினைவாற்றல் இம்ப்ரூவ் ஆகும் இம்ப்ரூவ் ஆகும் இப்போ நம்ம வந்து நம்ம என்எல்பி பத்தி பாத்து சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது என்எல்பி அப்படின்னு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னா நம்மளுடைய திங்கிங் நம்ம எந்த அளவுக்கு அன்கான்ஷியஸா நடக்கும் நம்ம திங்க் பண்றோம்னு நமக்கு தெரியும் ஆனா எப்படி திங்க் பண்றோம் அப்படின்றது நமக்கு தெரியாது சோ அதே மாதிரி நம்ம பேசுறதும் நமக்கு எப்படி பேசுகிறோம் அப்படின்றது ஈச் பர்சன் இஸ் யூனிக் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்றோம் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறோம் ஸோ என்எல்பியில என்ன அப்படின்னா என் நான் எப்படி சிந்திக்கிறேன் எப்படி மொழியை கையாளுகிறேன் அப்படின்ற ஒரு புரிதலை நான் புரிந்து கொள்வதுதான் என்எல்பி ஸோ அதை நான் புரிந்து கொள்ளும் போது என்ன ஆகும்னா வாழ்க்கையை ஒரு விழிப்புணர்வோடு அணுக முடியும் ஓகே ஓகே நம்மளை பத்தி நம்மளே புரிஞ்சுக்கிறது எப்படி எப்படி நம்ம அதை அணுகணும் அப்படின்ற ஒரு கையா ஆளுமையும் ஆமா எண்ணங்களை மாற்றும் போது மொழியை பேசுவதை நாம் எப்படி என்னுடைய ஆளுமைக்குள்ள வந்ததுன்னா என்னுடைய கண்ட்ரோல்குள்ள அது வந்ததுன்னா அப்ப ஐ கேன் சேஞ்ச் த வே ஐ ஸ்பீக் ஐ கேன் சேஞ்ச் த வே ஐ திங்க் பை இஃப் ஐ சேஞ்ச் ஹவ் ஐ திங்க் ஹவ் ஐ ஸ்பீக் ஐ கேன் சேஞ்ச் மை லைஃப் ஸோ என்எல்பி இஸ் அ ஸ்டடி ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் இன் மை திங்கிங் லாங்குவேஜ் அண்ட் பிஹேவியர் இது அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஒரு அருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து பிரெயின் பிரெயின் உலகிலேயே வந்து குழந்தைகளுக்கு எந்த வயதுல நான்கு முதல் பதினான்கு வயது குழந்தைகளுக்கு அனுபவங்கள் மூலியமாக என்எல்பி வந்து கிளாஸ் மாதிரி எடுக்க மாட்டோம் ஆனால் என்எல்பி ஆக்டிவிட்டீஸை அந்த என்எல்பி திங்க் ஆக்டிவிட்டி பேஸ்டு என்எல்பி திங்கிங்கை அந்த குழந்தைங்க மனசுல விதைச்சிடுறோம் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் ஸ்கில்ஸ் கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் அந்த மாதிரி ஒரு பிரெயின் ஸ்கில்ஸும் கிடைக்குது ஒரு ஆளுமை திறன் லீடர்ஷிப் ஸ்கில்ஸு ஒரு தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது அது இல்லாமல் ஒரு மற்றொரு இடத்துல இந்த உலகத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி இருக்கிறது அப்படின்ற விஷயமான என்எல்பி ஸோ ஒரு ஒரு பன்முகத்தன்மையான வாய்ந்த ஒரு அனுபவம்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து நிறைய ரிசல்ட் வந்தது அப்புறம் வந்து நிறைய மாணவர்கள் வந்து மனதளவில் ரொம்ப நொறுங்கி போய் இன்னும் சில என்ன அதாவது எடுக்கக்கூடாத சில முடிவுகள் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு அவங்க போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி சில மாணவர்கள் வந்து உங்களுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து என்எல்பியில் இந்த மாதிரியான விஷயங்களை யோசிச்சு உங்களோட இதில் சேர்த்துப்பீங்களா அதாவது இப்போ பிரெயினோ பிரெயினில் வந்து எல்கேஜ்லேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க சேரலாம் அவங்களுக்கு நம்ம என்எல்பி வந்து தனியா வந்து குழந்தைகள் வந்து பெரியவர்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாருக்குமே வந்து என்எல்பி சார்ந்த கவுன்சிலிங் என்எல்பி ட்ரைனிங் கூட நிறைய என்எல்பி கத்துக்கலாம் அவங்களுடைய இருந்தாலும் என்எல்பியை கத்துக்கும் போது அவர்களுடைய அவர்கள் ஒரு பணிகள் இருந்தாலும் சரி இல்லை ஒரு தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி எந்த மாதிரி இருந்தாலும் அவர்களால

நீங்க இந்த பேக் டிராப்ல இந்த பேனர்ல தெரியக்கூடிய மொபைல் நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா குரோம்பேட் சென்டருடைய அட்ரஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க வாங்கிக்கலாம் இப்ப நைன்த் படிக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த வருஷமே நீங்க நாலு லெவல் முடிக்க முடியும் ஹாலிடேஸ்ல ஒரு ரெண்டு லெவல் முடிக்க முடியும் டென்த் அப்புறம் கூட ஒரு ஒன் ஆர் டூ லெவல்ஸ் அந்த ஆரம்ப காலத்துல ஒன் ஆர் டூ லெவல்ஸ் ஸோ ஒரு எயிட் லெவல்ஸ் செவன் லெவல்ஸ் முடிச்சாவே உங்க குழந்தைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் தெரியும் அவங்க கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர்ல அதெல்லாம் அதிகமாக ஃபீஸ் வந்து மாதம் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மேடம் ஸோ மந்த்லி செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபீஸ் வாரத்திற்கு நாலு கிளாஸ் ஒரு கிளாஸ் வந்து ரெண்டு மணி நேரம் தேங்க்யூ தேங்க்யூ மேடம் இப்ப இந்த வாரத்துக்கு நாலு கிளாஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா அந்த நாலு கிளாஸை வந்து சாட்டர்டே சண்டேஸ்லயே கூட ரெண்டு ரெண்டு அவர் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா அவங்க ஆமா சோ வீக்லி 2 hours அது சனி கிழமையோ இல்ல ஏதா ஒரு நாள் ஒரு கிளாஸ்க்கு வந்தா போதும் 2 மணி நேரம் ஒரு அது பேட்ச் அந்த சென்டருக்கு போய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு பேட்ச் டைமிங்ஸ் அலாட் பண்ணிடுவாங்க சோ சண்டே 2 hours வந்தோம் அப்படி அலாட் பண்ணாங்க एवरी சண்டே 2 hours அது வாரத்துக்கு வார 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 இறுதி நாட்களில் பெட்டர் இப்போ நீங்கள் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது எழுநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு ஆக்சுவலாக ஃபீஸ் இது வந்து இந்த மாதிரியான ஒரு பிரெய்னோ பிரெயின் அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை பார்த்தாலே ரொம்ப ஜாஸ்தி இருக்குமோ ஃபீஸ் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஒரு மனசில் இருக்கும் ஸோ அதனால நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க இதை அணுகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட அவங்களுக்கு இருக்கும் இல்லையா சோ அது எந்த லெவலுக்கு நீங்க சொல்றீங்க 750 ரூபாய் எல்லா ஆல் ஆல் எல்லா மெஃபீஸ் அதாவது எங்களுடைய நோக்கமே என்னன்னா இது நிறைய குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அது ரொம்ப ரொம்ப இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நாம் வந்து நாலேஜ் நிறைய கொடுக்குறோம் இன்னைக்கு நாலேஜ் அப்படின்னா ஒன்றை அறிந்து கொள்ளுதல் எல்கேஜிலேருந்து ஆரம்பித்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் காலேஜ் படிக்கிற வரைக்கும் அதுக்கு நிறைய நாலேஜ் புத்தகங்களாக படித்து கொண்டே இருக்கிறோம் நிறைய நாலேஜ் கொடுக்குறோம் அறிவு நிறைய கொடுக்குறோம் ஒன்று வந்து அறிவு அப்படின்னா ஒன்றை அறிந்து கொள்ளுதல் அடுத்த விஷயம் மிக நுண்ணியமான விஷயம் என்னென்னா ஸ்கில் நாலேஜ் வெர்ஸஸ் ஸ்கில் நாலேஜ்னா டு நோ சம்திங் ஸ்கில் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் அந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம நிறைய அறிவு கொடுத்து அந்த அறிவு மெஷர் பண்றோம் கோர்ட்டில் எக்ஸாம் ஆஃபியல் எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் சொல்லிட்டு அறிவு நிறைய கொடுக்கறதுல முனைப்பு காட்டிட்டு பெற்றோர்களுக்கு குறிப்பாக சொல்றேன் அறிவு நிறைய கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான் ஏன் மார்க் கம்மியாகிடுச்சு அப்படின்னு அறிவு எல்லா மார்க்கும் கரெக்டு படிச்சுட்டு மனப்பாடமாக சொல்கிறானா அப்படின்னு அறிவுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோரும் யோசித்து பார்க்கணும் இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஹலோ 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 நிகழ்ச்சி ஆ சொல்லுங்க

சார் நீலகிரியில் பிரெயின் பிரைன் பயிற்சி மையம் இருக்குது நம்பர் ஒன் அதுதான் நீங்கள் இந்த திரையில் தெரியக்கூடிய என்னை தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு சொல்லுவாங்க அது ஒரு விஷயம் நீங்கள் அதுக்கப்புறம் போய் சென்டரை பாருங்கள் அங்கே இருக்கிறவங்களோட பேசுங்க உங்களுக்கு வந்து பிரெயின் பிரைன் பற்றின ஒரு முழு ஒரு அபிப்பிராயம் கிடைக்கும் அதற்கப்பறம் குழந்தைய சேர்த்து விடுங்க அது ஒரு விஷயம் அடுத்தது வீட்டிலே எப்படி குழந்தைகளை வந்து ஆற்றல் படைத்தவர்களாக ஆக்குவது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது நிறைய என்கரேஜ் பண்ணும் ஐ திங்க் பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு அந்த குழந்தைய வந்து நிறைய எக்ஸ்போஷர் அனுபவங்கள் நிறையா கொடுங்க என்கரேஜ் பண்ணுங்கள் அந்த குழந்தை மேலே திணிக்க வேண்டாம் நிறைய பெற்றோர்கள் என்ன ஆகுதுன்னா படிப்பை திணிக்கும் போது அந்த குழந்தை படிப்பு மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது ஏன்னா நாலு வயசு குழந்தை நம்ம என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஐயோ ஸ்கூலில் ஏன்னா ஹோம்ஒர்க் கொடுக்கறதுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு டிசிப்ளின் அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூலில் கட்டுப்பாடு எதிர்பார்க்கணுமா அன்பு எதிர்பார்க்கணுமானா கட்டுப்பாடு தான் எதிர்பார்க்க முடியும் ஸ்கூலில் அன்பு செலுத்தினா அவங்க படிக்க மாட்டாங்க அதனால் ஸ்கூலில் கட்டுப்பாடு இருக்கும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கட்டுப்பாடாக அன்பானா அன்பு இருக்கணும் கட்டுப்பாடு ரெண்டாம் பட்சம் ஆகணும் ஸ்கூலில் கட்டுப்பாடு முதல் பட்சம் டிசிப்ளின் ஃபஸ்ட்டு அன்பு செகண்டு வீட்டில் வந்தால் அன்பு ஃபஸ்ட்டு கட்டுப்பாடு ரெண்டாவதாக இருக்கணும் என்ன ஆகுதுன்னா நிறைய பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்த உடனே திருப்பி அங்கேயும் கட்டுப்பாடு செலுத்தும் போது குழந்தைக்கு வந்து நம்ம ஸ்கூலில் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஸோ அதனால் அப்போ என்ன ஆகுதுன்னா ஹோம்ஒர்க் வேறு கொடுத்துட்றாங்க இது படிக்கணும் கண்ணா இது தி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக எங்கிறது விடாமல் அந்த குழந்தை ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிறாங்களா அப்படின்றது செக் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு படிப்பதற்கான நேரத்தில் படிப்பை இது பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ஃபோர் நாலு வயது தானே ஆகுது எனக்கு தெரியல உங்கள் குழந்தை அதுக்குள்ளே எல்கேஜி போக ஆரம்பிச்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியல அதனால் திணிக்காமல் பண்ணலாம் அப்படி ஸ்கூலுக்கு போகலன்னா அவர்களுக்கு வந்து ஒரு எல்லா எக்ஸ்போஷரும் கொடுங்களேன் மியூசிக் எக்ஸ்போஷர் கொடுங்க தமிழ் பாடல்கள் இருக்கு இல்லையா அம்மா இங்கே வாவா ஆசை முத்தம் தாத்தா அந்த மாதிரி தமிழ் பாடல்களை அறிமுகப்படுத்துங்க அதை சிடியில் போட்டு கேட்க சொல்லுங்கள் ஆடியோ கேட்க சொல்லுங்கள் அப்புறம் கொஞ்ச நேரம் வீடியோ கேட்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வரைகிறதுக்கு கிருக் கிறுக்குவதற்கு வாய்ப்பு கொடுங்க நாலு வயசு குழந்தை அப்படின்னா இப்போ இப்போ பேனாக கொடுக்குறதில்ல பென்சில் கொடுக்குறது இல்லைன்னா அப்புறம் அந்த குழந்தைக்கு எழுதுவதற்கு கஷ்டமாயிடும் அதனால் கிறுக்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ அதுக்காக ஒரு பலகை கொடுத்தோ இல்லைனா வீட்டில் செவற்றில் கூட ஒரு பக்கம் இது வந்து உன்னோடைய ஏரியா இங்கே நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அங்கே அந்த குழந்தை வந்து சாக் பீஸில் கிறுக்கணும் எந்த குழந்தைகள்லாம் செவற்றில் கிருக்கிற ங்களோ அவங்க பெருசான கையெழுத்து நல்லா இருக்கும்

டான்ஸ் ஆடுவதற்கு அப்போ மியூசிக்கும் ரிதமும் பாடியும் ஒருங்கே கோஆர்டினேட் பண்ற ஒரு விஷயத்தையும் அறிமுகப்படுத்துங்க ஆங்கில வார்த்தைகள் அறிமுகப்படுத்துங்க தமிழ் வார்த்தைகள் எவ்வளவு தெரியும் பாருங்க அந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மையை கொண்டு வாங்க அப்ப அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது கற்று மேல ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும் நிச்சயமா இன்னொரு இருக்காங்க வணக்கம் சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க

ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்கள் இருக்குது ஸோ பிரெய்ன் ஓபிரெயின் பயிற்சியில் நீங்கள் குழந்தையை சேர்த்து விடுங்க இந்த விஷயங்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க பெற்றோர்களுடைய பங்களிப்பு பிரெயின் ஓப்ரைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் அந்த குழந்தை கிளாஸ்க்கு வருது மீதி ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் அந்த குழந்த வந்து வீட்டில் தினமும் பதினஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதனால் நீங்கள் பிரெயின் ஊப்ரைங்களை சேர்த்து விட்டுட்டு சண்டே கிளாஸை முடிச்சுட்டு குழந்தை வீட்டுக்கு வந்தவுடனே இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டு புத்தகத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பெற்றோர்களுக்கு ஒரு கடிதம் இருக்குது லெட்டர்ஸ் ஃபார் பேரன்ட்ஸ் எல்லா புத்தகத்திலையும் பிரைனோ பிரெயின் புத்தகத்திலையும் எப்படி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு அசிஸ்ட் பண்ணலாம் எப்படி அவங்க இந்த ப பயிற்சியிலிருந்து அதிகமான பலன்களை பெறலாம் அப்படின்னு பெற்றோர்களுக்கு ஒரு கடிதம் இருக்கு ஸோ பேரன்ட்ஸ் மீட்டிங் ஒவ்வொரு லெவல் முடியும் போதும் ஒரு பேரன்ட்ஸ் மீட்டிங் இருக்கும் சென்டர்ல ஸோ அதனால பிரெய்னோ குழந்தை சேர்ந்தாவே உங்களுக்கு வந்து அவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய புரிதல் வந்துடும் ஏன்னா சண்டே மட்டும் கிளாஸ்க்கு வந்துட்டு வீட்டில் அந்த குழந்தை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அப்புறம் இந்த கோர்ஸ் வந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம் கண்டிப்பா மாற்றம் இருக்காது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து அவன் கிளாஸ் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணலன்னா குழந்தைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த சொல்லக்கூடிய இந்த மாற்றங்கள் எதுவுமே நடக்காது ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலேஜ் வெர்சஸ் ஸ்கில் நாலேஜ்னா ஒன்றை அறிந்து கொள்ளுதல் லைன்ல இருக்காங்களா லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் பிரைன் நிகழ்ச்சி சொல்லுங்க யார் எங்கேருந்து பேசுறீங்க வணக்கம் மேடம் ஆவடியில இருந்து சாம்பசிவன் மேடம் சொல்லுங்க சார் பையன் இப்ப எழுத்து படிச்சுட்டு இருக்கான் மேடம் சரிங்க இப்ப அவருக்கு ஆவடியில என்ன கிளாஸ் டைம் எப்படி இருக்கும் என்னங்கிறது கிளாஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இருக்கு சார் ஆவடியில விவேகானந்தர் ஸ்ட்ரீட்ல சென்டர் இருக்கு நீங்க வந்து இந்த பேனர்ல திரி பேக் டிராப்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணி ஆவடி சென்டருடைய அட்ரஸ் கான்டாக்ட் பர்சன் நேம்ஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க வர ஞாயிற்று நாளைக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் வகுப்புகள் இருக்கும் நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க குழந்தைய ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த பேட்ச் அப்படின்னு உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க உங்கள் குழந்தைக்கு என்ன ஏஜ் எத்தனை வரைக்கும் சார் டென் லெவல் சார் ஒரு பத்து லெவல் இருக்குது ஒரு லெவல் மூன்று மாதம் வாரத்திற்கு ஒரு முறை ரெண்டு மணி நேரம் பயிற்சி அதாவது சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ டூ ஹவர்ஸ் கிளாஸ்க்கு வந்தால் போதும் டெய்லி வீட்டில் பதினஞ்சு நிமிஷம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அவங்களுடைய பிரெயின் ஸ்கில்ஸ் லைஃப் ஸ்கில்ஸ் என்எல்பி ஸ்கில்ஸ் அதாவது கான்சென்ட்ரேஷன் மெமரி பவர் அந்த மாதிரியான பிரெயினுடைய லெஃப்ட் பிரெயினும் ரைட் பிரெயினும் பயன்படுத்துகிறக்கூடிய ஒரு ஆற்றல் அடுத்தது அவங்களுடைய பர்சனாலிட்டி ஒரு தன்னம்பிக்கை உள்ள குழந்தையாக தலைமை பண்புகள் உள்ள லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அதுவும் மூன்றாவதாக என்எல்பி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மூணு விஷயங்களையும் கிளாஸ்ல ஒவ்வொரு கிளாஸ்லையும் குழந்தைகளுக்கு அனுபவங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்குறோம் அந்த பிரைனோபிரைனுடைய சிறப்பு அம்சமே ஏன்னா டூ தௌசண்ட் த்ரீல சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்னைக்கு வந்து ஒரு முப்பத்தி மூன்று நாடுகளில் இருக்கு இது முக்கியமான ஒரு விஷயம் என்ன பிரைனோபிரைன் முன்வைக்கிறது அப்படின்னா பிரைனோபிரைனுடைய டீச்சிங் மெத்தடாலஜி அதாவது இந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபைன் டியூன்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா எவ்ரி சைல்ட் வில் பிக்கம் எமெர்ஜ் சக்ஸஸ்ஃபுல் ஒவ்வொரு குழந்தையும் இதுல வெற்றியாளராக திகழும் நல்லா படிக்கிறவங்க நல்லா படிக்க மாட்டாங்கன்னே கிடையாது ஏன்னா எல்லா குழந்தைகளையும் திறமைகள் இருக்கு என்னன்னா வீட்டுல போயிட்டு டெய்லி பதினஞ்சு நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணா அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கிளாஸ்ல சொல்லி தந்து அனுப்பி பெற்றோர்களுக்கே சொல்லிக் கொடுப்போம் பெற்றோர்களுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு குறிப்பா வந்து எல்லா பெற்றோர்களும் வீட்ல போய் ஒரு நாலாவது மூணாவது படிக்கிறாருன்னா வீட்ல அந்த அம்மா வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டு புக்கு திறந்தாவே அவங்களுக்கு புரிஞ்சுரும் எல்கேஜி யுகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அம்மாவே உள்ள வர சொல்லி இல்ல அப்பாவையும் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவோம் ஏன்னா அப்போதான் வந்து அவங்க அந்த குழந்தைய கைட் பண்ண முடியும்ன்றதுக்காக ஓகே இருக்காங்க வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் பிரைனோ பிரைன் நிகழ்ச்சி சொல்லுங்க யார் எங்கே இருந்து பேசுறீங்க

அதாவது இந்த பிரெயின் ஒ பிரெயினில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து அந்த அபேக்கஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மணிச்சட்டம் இருக்குது இல்லைங்களா மணிகளை அசைத்து கணக்கு போடக்கூடிய அந்த மணிச்சட்டம் அந்த அபேக்கஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் கணக்கு போடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஸோ மணி அது கணக்கு போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதில் அந்த அபேக்கஸ் மணிச்சட்டத்தை பற்றி மணிகளை அசைத்து கணக்கு போட கற்றுக்கிற குழந்தை முதல் மூன்று லெவல் அதை பண்ணுவாங்க ரெண்டாவது லெவல் போன உடனே ஒரு மணக்கணக்கு போட ஆரம்பிச்சுருவாங்க அந்த அபேக்கஸை ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரியாக விஷுவலைஸ் பண்ணிவிட்டு மனக்கணக்கு போடும்போது லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணுற எக்ஸசைசஸ் கொடுக்குறோம் கால்குலேட்டரை விட கணக்கு வேகமாக போடுவாங்க நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு அந்த திரையில் இப்போ பார்க்குறீங்களா அதுதான் வந்து ஒரு மா டீச்சர் பயன்படுத்தக்கூடிய பெரிய அபக்கஸ் அந்த மணிகளை அசைத்து அந்த குழந்தைகள் கணக்கு போடுவாங்க ஸோ நீங்கள் யூடியூபில் போயிட்டு பிரெயின் பிரெயின் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மலைப்பாக இருக்கும் ஓ இவ்வளோ வேகமாக கணக்கு போட முடியுமா கால்குலேட்டரை விட துல்லியமாக வேகமாகவும் கணக்கு போடுகிறார்கள் குழந்தைகள் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேக்ஸை சொல்லிக் கொடுக்கிறது நோக்கம் கிடையாது கணக்கு மூலியமாக கணக்கு போடுவது மூலமாக மனக்கணக்கு போடுறது மூலமாக லெஃப்ட் பிரெய்னையும் ரைட் பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணுறோம் லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெய்ன் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணால் கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் இதெல்லாமே பிரெயின் ஸ்கில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அது எல்லா சப்ஜெக்ட்லேயும் அதிகமான மார்க் வாங்க வைக்கும் ஸோ அதாவது பிரெயின் ஓ பிரெயின் இந்த சப்ஜெக்ட்டுக்காக இல்லை கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா லெசனிங் ஸ்கில்ஸ் கேட்கும் திறன் இம்ப்ரூவ் ஆச்சு நினைவாற்றல் இம்ப்ரூவ் ஆகுது க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் குழந்தை ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாங்க ஏன்னா எதுவும் மிகைப்படுத்தி சொல்லலை இது வந்து நூறு சதவீதம் சாத்தியம் இரநூறு சதவீதம் சாத்தியம் ஒரே ஒரு விஷயம் டெய்லி பதினஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணும் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது எந்த குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லையோ அந்த குழந்தை வந்து படிக்கும் தடுமாற்றம் என் டீச்சர் நான் மறந்துடுறன் படிக்கும் தங்குறது இல்ல அதுக்கப்புறம் நினைவாற்றல் இல்லைன்னு போது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க ஆனா எக்ஸாமால் போகும்போது அதை நினைவு கூர்ந்து எழுதுவதற்கு ஒரு கடினம் இன்னைக்கு நம்ம குழந்தையுடைய வெற்றியை தீர்மானிக்கிற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் மெமரி பவர் லிசனிங் ஸ்கில்ஸ் கிரியேட்டிவிட்டி இந்த நான்கு ஐந்து விஷயங்கள் தான் நம்ம குழந்தையினுடைய வெற்றியை தீர்மானிக்குது ஏன்னா மனதை உருளைப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம குழந்தைக்கு இருக்கானு பிரெயின் பிரெயின் ஒரு மன பயிற்சி கொடுக்குறோம் ஸோ அந்த எப்படி கணக்கு போட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கணக்கு போடுறது வேற இங்க அபேக்கர்ஸ் மணிச்சட்டத்தை பயன்படுத்தி கணக்கு போட்டுட்டு இப்ப அந்த மணிச்சட்டத்தை சட்டத்தை மனதுல இருத்திட்டு இப்ப டூ அப்படின்னா ரெண்டு கண்களை மூடிக்கொண்டு ரெண்டு மணிகளை அசைத்து மணக்கணக்கு போடும்போது லெப்ட் பிரெயினுக்கும் ரைட் பிரெயினுக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் இந்த வீடியோஸை யூடியூப்ல பாருங்க ஸோ அப்ப என்ன ஆகும்னா இந்த குழந்தைக்கு இந்த ஆற்றல் வரும்போது எல்லா சப்ஜெக்ட்லயும் அது மேக்ஸ் ஆகட்டும் பிசிக்ஸ் ஆகட்டும் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் ஜியாகிரபி எதுவா இருந்தாலும் அதுல ஏற்கனவே நாற்பது மார்க் வாங்குற குழந்தை எழுபது மார்க் அறுபது மார்க் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஏற்கனவே எழுபது ஐம்பது வாங்குறவங்க தொண்ணூறு நூறு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க நாட் ஒன்லி ஃபார் சப்ஜெக்ட்ஸ் அவங்க ஒரு மியூசிக் க்ளாஸ் போனாலும் ப்ரெனோ பிரெயின் குழந்தை ஃபாஸ்ட்டாக கற்றுக்குவோங்க ஓ நீச்சல் க்ளாஸுக்கு போனாலும் அங்கே ஃபாஸ்ட்டாக கற்றுக்கோங்க லைஃப்பில் எல்லா இடங்கள்லையும் அந்த குழந்தைகள் சாதாரணையாளர்களாக இருப்பாங்க ஆஹ் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க இது முதல்ல வந்து சென்னையில் தான் ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ எதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு இந்த இதை ஆரம்பிச்சோம் அதாவது இது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மேலே ஒரு நாட்டம் அடுத்தது இந்த ஸ்கில்ஸ் ஓரியண்டடா பண்ணணுன்றது ரெண்டாவது விஷயம் அதாவது கல்வி மேலே அப்படின்னா திருப்பி ரொட்டீனா இல்லாமல் நாலேஜ்குள்ளே போகக்கூடாது ஆனால் ஸ்கில்ஸ்குள்ளே போகணும்

அறிவை தலைச்சிறந்த நீச்சல்ீரர் ஆகுது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு நூத்தி ஐம்பது பக்கங்கள் அத நல்லா படிச்சுட்டேன் இப்ப யாராவது எனக்கு வந்து எங்க நீச்சல் வீரர் ஆவது எப்படின்னு கேட்டாங்கன்னா என்னால் அரை மணி நேரம் அதை பற்றி பேச முடியும் அப்படின்னா ஐ ஹவ் த நாலேஜ் ஆப்மிங் கரெக்ட் சரி உங்க தண்ணியில் இறங்கி நீச்சல் அடிக்க முடியுமான்னு கேட்டேன் இல்லைங்க அது ஒன்றும் தெரியாது கத்துக்கல அப்படின்னா ஐ ஹவ் த நாலேஜ் ஆஃப் ஸ்விம்மிங் பட் ஐ டோன்ட் ஹவ் ஸ்விம்மிங் ஸோ நம்ம என்ன சொல்றோம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்கிறோம் சோ பிரெயின் உடைய இன்னுக்கும் என்னன்னா விச் உல் கிவ் ஸ்கில்ஸ் டு த சில்ட்ரன் அடுத்த தலைமுறைக்கு இந்த ஸ்கில்ஸ் ஆற்றலை கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏன்னா அறிவு நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய மீடியம்ல அறிவு போயிட்டு இருக்கு ஸோ அதனால ஆற்றல் கொடுக்கணுன்னும் போது தென் இந்த அபாக்கஸ் அப்படின்ற ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அது ஆனால் அது மேக்ஸுக்காக அதுக்காக இதுக்காகன்னு இல்லாமல் அது பிரெயினுடைய எக்ஸலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்படின்னும் போது அபேக்கஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் மீடியம் பொதுவாகவே அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸ் ரிலேட்டட் டு மேக்ஸ் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் ஸோ பிரெயின் ஓ பிரெயின் அந்த வகையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றலை மா மாறுதலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து மேக்ஸுன்றது ஒரு சப்ஜெக்டை ரொம்ப முக்கியமான அந்த வாங்குற குழந்த கூட எழுபது எண்பது மார்க் வாங்குவோம் எண்பது மார்க் வாங்குற குழந்தை நூறு ஐம்பது மார்க் வாங்குற குழந்தை கூட மேக்ஸ்ல நூறு மார்க் வாங்க முடியும் அபேர்கஸ் படிச்சா அப்படின்றது உண்மை ஆனா வெறும் அதை மட்டும் அச்சீவ் பண்ணிட்டு மற்ற விஷயங்களை விட்டுட்டோம்னா அது நம்ம குறைத்து மதிப்பிடுறது மாதிரி ஏன்னா அதோட முக்கிய மேக்ஸ் விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அந்த கான்ஸ் மனித பிரெயினுடைய மூளையினுடைய ஆற்றலை அதிகரிக்கிறது ஏன்னா கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா மேக்ஸ் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் சிறந்த விளங்கலாமே ஒரு நேர் இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் பிரெயின் பிரெயின் நிகழ்ச்சி ஹலோ சொல்லுங்க வணக்கம் ஹலோ சொல்லுங்க ஆ மேடம் விஜயகுமார் திருநெல்வேலி சொல்லுங்க விஜயகுமார்

சரிங்க எங்களுக்கு பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு உள்ள பசங்கள் தான் இருக்காங்க இந்த வயசுலதான் அவங்க வாழ்க்கையை போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை சரிங்க அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்து இந்த மாதிரி நான் சூழ்நிலை எனக்கு ஏற்படல இப்பதான பாக்குறேன் இப்ப அவங்க வந்து என்ன அந்த இந்த ஆட்டிடியூடு மத்தபடி வாழ்க்கையில எப்படி இது பண்ணணும் அப்படிங்கறத எப்படி அதுக்கு ஏதாவது வழி இருக்கா எங்க மாதிரி இந்த ஐம்பத்தி வயசு ஐம்பத்தொன்பது வயசுல கொஞ்சம் தடுமாறுற வேற ஏதாவது வாழ்க்கையில் நீங்கள் ஓகே சார் நாங்கள் என்எல்பி ட்ரெய்னிங் நடத்துகிறோம் சார் அதாவது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய மொழியையும் நான் எப்படி சிந்திக்கிறேன் நம்ம எப்படி சிந்திக்கிறோம் நமக்கு தெரியாது நம்ம எப்படி பேசுகிறோன்றதோ நமக்கு தெரியாது நம்ம பாட்டுக்கு தோன்றதோ பேசுகிறோம் தோன்றதோ சிந்திக்கிறோம் அதன் பயண அதனுடைய வெளிப்பாடாக வாழ்க்கை போயிட்டுருக்கு நான் எப்படி சிந்திக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆற்றல் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஒரு விழிப்புணர்ச்சியோடு சிந்திக்க முடியும் நான் விழிப்புணர்ச்சியோடு சிந்திச்சேன் அப்படின்னா என்னுடைய எண்ணங்களை என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தனாவே வாழ்க்கை இன்னும் மேம்பட்டதாக இருக்கும் நாம் அதனால் எண்ணங்களையும் மொழியையும் என்னுடைய நடவடிக்கைகள் பிஹேவியரையும் திங்கிங் லாங்குவேஜ் பிஹேவியர் திங்கிங் லாங்குவேஜ் பிஹேவியர் இந்த மூன்று விஷயங்களில் நம்மளுடைய ஆளுமைக்குள்ளே கொண்டு வந்தாவே வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அந்த என்எல்பி அப்படின்ற ஒரு ட்ரைனிங் இருந்து பெரியவங்களுக்கு எல்லா வயதுன்னு இருக்கும் ஐம்பது வயது அறுபது வயது எழுபது வயது பதினெட்டு வயது எல்லா குழந்தைங்களுக்கும் என்எல்பி ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுக்குறோம் அது பிரெயின் ஓ பிரெயினில் இல்லை தனி ஒரு நிறுவனமாக அது கொடுக்குறோம் அதையும் இந்த திரையில் தெரியக்கூடிய மொபைல் நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்எல்பி ட்ரைனிங்கில் இன்ட்ரெஸ்டட் சொன்னால் அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க பிரெயின் ஓ பிரெயினுடைய இன்னொரு ஒரு வகையில் அது வந்து ஒரு சமுதாய அதற்கான ஒரு இதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் அது ஏன்னா ஒருத்தருடைய ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு ரெண்டு நாள் ட்ரைனிங் அவங்க அட்டன் பண்ணா போதும் அவங்கனால வந்து ஒரு லைஃப்ல வந்து ஒரு அவேர்னஸோட லீட் பண்ண முடியும் வணக்கம் ஹலோ வணக்கம் பிரெயின் உபரே நிகழ்ச்சி வணக்கம் வணக்கம்மா நான் சொல்லுங்கம்மா யார் எங்க இருந்து பேசுறீங்க நான் சேலத்துல இருந்து பேசுறேன்மா சொல்லுங்க உங்க பேர்மா பத்மப்ரியா ஆ சொல்லுங்க பத்மப்ரியா என் குழந்தைக்கு 4 வயசு ஆகுதுங்க

அம் இங்கே வந்து அம்மா அம்மானு நீங்கள் சொன்னீங்கன்னா திருப்பி கேட்டு கேட்டு ஒரு பத்து முறை இருபது முறை கேட்டு அப்புறம் குழந்தை அம்மானு சொல்ல ஆரம்பிக்கும் நான் அம்மான்ற வார்த்தையை ஒரு குழந்தை கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தையை குழந்தைக்கு தெரியாமல் போய்டும் அதனால் நீங்கள் குழந்தைகிட்ட நிறையா பேசணும் ஏதோ பிஸியாக அப்படி பேசிட்டு அப்படி பேசுறது இல்லை உட்கார்ந்து ஒரு பேச்சு பயிற்சிக்காக குழந்தைகிட்ட ஒரே நேரத்தில் ஐம்பது வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாதீங்க ஒரு நாலு வார்த்தை காலையில ஒரு நாலு வார்த்தை மதியம் ஒரு நாலு வார்த்தை சாயந்தரம் அப்படின்ற மாதிரி குழந்தைய முன்னாடி உட்காந்து அந்த ஓசையை பண்ணி பாருங்க சில குழந்தை நாலு மூன்று வயசில் பேசுவாங்க நாலு வயசில் பேசுவாங்க சில குழந்தைகள் அஞ்சு வயசு ஆறு வயசில் பேசுவாங்க அதனால நாலு வார்த்தை பேசுறாங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைனால நாற்பது வார்த்தை பேச முடியும் அதனால அது இன்னும் நாலு வார்த்தை பேசலனா தான் நம்ம ஏதோ பிரச்சனையாக யோசிக்கிறோம் ஆனால் எப்போ நாலு வார்த்தை பேசுறாங்களோ அப்போ நாற்பது வார்த்தை பேசுறதுலயோ நானூறு வார்த்தை பேசுறதுலையோ எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நாலு வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க நீங்கள் வந்து பிரெய்னோ பிரெயினுடைய பிரெயின் பிரைனில் ரெண்டு கோர்ஸ் இருக்குது ஒன்று வந்து லிட்டில் பாப்ஸ் இன்னொன்று பிரெய்னோ பிரெயின் லிட்டில் பாப்ஸ்னால் இந்த ஃபோர் டு சிக்ஸ் இயர்ஸ் நான்கு முதல் ஆறு வயது எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை உங்கள் குழந்தை எல்கேஜியில் சேர்ந்துருச்சான்னு பாருங்கள் நீங்கள் பிரெய்னோப் எல்கேஜியில் சேர்ந்துட்டாங்கன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சேலத்தில் இருக்கக்கூடிய சேலத்தில் வந்து ஒரு ஆறு பயிற்சி மையங்கள் இருக்குது சேலத்தில் இருக்கக்கூடிய பிரைனோ பிரெயின் பயிற்சி மையத்தில் உங்களுடைய குழந்தையை இணைத்து விடுங்கள் அங்கே போனாவே இந்த பிரச்சனை சரியாயிடும் ஆமாம் ஏன்னா அவங்க இன்னும் ரெண்டு மூணு சந்தேகங்களும் கேட்டாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க அது வந்து ஆக்டிவா இருக்க குழந்தைங்க அது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது சில குழந்தைகள் வந்து அந்த ரைட் பிரைன் டாமினேட்டட் குழந்தை வந்து ஒரு இடத்துல சும்மா உட்கார மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றதோ எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால அது ஒரு விஷயம் இருக்கலாம் அது எல்லாமே அது இப்ப அது அது எப்பயுமே அது பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்ப ஸ்டில்னஸ் கொண்டு வரணும் என் குழந்தை எப்பயுமே துரு துரு துருன்னு இருக்கான் ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்றான் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எப்ப கான்சன்ட்ரேஷன் வரும்னா ஒரு ஸ்டில்னஸ் ஒரு அமைதி ஒரு இடத்துல அடக்கமாக உட்கார்றதுக்கு பயிற்சி கொடுக்கும் சோ எப்பயுமே அமைதியாவே இருக்கான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றான் அப்படின்னா அந்த குழந்தைய கொஞ்சம் துரு துருன்னு ஆக்கணும் ஏன்னா அது ரெண்டுமே பேலன்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம் இன்னொரு நேர்ல இருக்காங்க வணக்கம்

படிக்கிறத மறந்துடுறான்னா என்னன்னு தெரியல எழுத மாட்டான் மார்க் ரொம்ப கம்மியா வருது சிபிஎஸ்ல வேற படிக்கிறான் ஆனா டென்த் வேற நல்ல மார்க் எடுக்கிறான் ரெபி மெமோரி பவர் கம்மியா இருக்கா என்னன்னு தெரியல அதான் அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்ட்டு அதான் என்ன ஏதுன்னு கால் பண்ணேன் நீங்க அதாவது பிரெய்னோ பிரெய்ன் உங்க குழந்தை இணைத்து விடுங்கள் அவருக்கு பிரெயினோ பிரெயின் பயிற்சியில் அவங்க சேர்ந்தாங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அவருடைய நினைவாற்றல் பல மடங்கு பெருகும் அவருக்கு எக்ஸாம் சார்ந்த பயம் எதாவது இருந்தால் அதுவும் போயிடும் இது இந்த வயசில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அவருக்கு வந்து இப்போ டென்த் வரும்போது டுவெல்த் வரும்போதெல்லாம் ஒரு படிப்புன்றது ஒரு ரொம்ப சுவையான ஒரு அனுபவமாக மாறிடும் எப்போ எந்த குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கோ நினைவாற்றல் இருக்கோ மனதை உறுப்பைப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த புரிந்து லிசனிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா படிப்புன்றதே ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா அது ஒரு மிகப்பெரிய சுமையாகிடும் ஸோ அதனால் பிரெயின் பிரெயின் பயிற்சி அந்த வகையில் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் குழந்தைங்களுடைய தேவையான எல்லா ஆற்றலும் கொடுக்குது நீங்கள் பின்னாடி பேக்ட்ராப்பில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த மொபைல் நம்பர்ஸை கால் பண்ணி உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற பிரைன் பிரெயின் பயிற்சி மையத்தினுடைய முகவரியை வாங்கிக்கோங்க வர வா சனிக்கிழமை நாளையே அல்லது நாளை மறுநாளோ நீங்கள் போய் அங்கே பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஒரு பிரெய்னோ பிரெயின் கோர்ஸில் உங்கள் குழந்தைய இணைத்து விடுங்கள் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே யூ கேன் சீ சேஞ்சஸ் ஆனால் நீங்கள் பத்து லெவலும் முடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு ஜீனியஸ் ஒரு அறிவு ஒரு ஒரு அறிவு கலஞ்சியமான ஒரு குழந்த இருக்காருன்னு சொல்லலாம் மிகையாகாதது இப்போ நம்ம சொல்றோம் இல்லை எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்து அவங்கவுங்க குழந்தைங்க நல்ல அறிவோட ஆற்றலோட வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து சில பேர் வந்து இந்த ஸ்கூல் சம்மந்தமான விஷயத்தை மட்டுமே படிக்கணும் அப்படின்றது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணாதான் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க இல்லையா அந்த மாதிரி பல பெற்றோர்கள் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க அதாவது குழந்தை வந்து மார்க் கம்மியா இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கா உங்களுக்கு ஆ இருக்கு அதாவது இப்போ வந்து நிறைய அனுபவங்கள் இருக்குது இப்போ குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர் வந்து படிப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம் எவ்வளோ மார்க் வாங்கினா எவ்வளோ படித்து அவ்வளோன்னு கொடுக்குறோம் இப்போ ஒரு நாலாவது படிக்கக்கூடிய குழந்தை யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க அந்த ஃபோன் எடுத்து எப்படி பேசுறாங்க எப்படி பேசிட்டு என்ன பதில் சொல்றாங்க அது வீட்டில் வந்ததுக்காக அந்த ஃபோன்ல கேட்ட விஷயங்கள் அப்பா கிட்ட எப்படி சொல்றாங்க பேசிட்டு வச்சதுக்கப்புறம் அந்த பக்கம் பேசின அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து உன் பையன் ரொம்ப சூப்பரா ஃபோன்ல பேசுனாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான ஸ்கில் ஓ பக்கத்து வீடு அதாவது நம்ம ஏன் யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை இருக்கா அது முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான ஸ்கில் ஓகே நம்ம நிறைய என்ன பண்ணுறோம் இன்னைக்கு வந்து டுவெல்த் முடிச்சதுக்கப்புறம் குழந்தை காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஹவு டு அட்டென்ட் இன்டர்வியூஸ் அப்படின்னு குழந்தைங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறி எப்படி அதற்கு ஏதாவது பயிற்சி இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இத்தனை நாள் நம்ம அதை சொல்லிக் கொடுக்கல அப்படின்றது நம்மளுடைய முரண்பாடான ஒரு விஷயம் ஸோ அதனால பிரெயின் ஓ பிரெயின் என்ன சொல்லுது அப்படின்னா இன்னைக்கு முன்வைக்கிற விஷயம் என்னென்னா குழந்தைகளுக்கு அறிவை கொடுங்க வேணான்னு சொல்லாது ரொம்ப ரொம்ப முக்கியம் அறிவு ரொம்ப முக்கியம் ஆனால் ஆற்றலையும் பெட்ரோல் கொடுத்து கொண்டே இருக்கணும் ஆமா அந்த அந்த ஆற்றல் கொடுக்கணும்ன்ற விழிப்புணர்ச்சி இருந்தா போதும் பெற்றோர்களுக்கு ஆற்றல் தானா கொடுத்துருவாங்க ஆமா ஒரு நேர் லைன்ல இருக்கங்க வணக்கம் வணக்கம் பிரைனபுரை நிகழ்ச்சி ஹலோ சொல்லுங்கமா எங்க பையன் வந்து லேர்னிங் டிசேபிலிட்டி இருக்கா படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் படுறான் ஓகே நீங்க உங்க பேர் என்னங்க எங்க இருந்து பேசுறீங்க நான் ஐயப்பா சார் நீ லீலாவதிங்க சொல்லுங்கமா சொல்லுங்கமா ஓகே எங்க பையன் மெயின் அனீஸ்வரன் 12 இயர்ஸ் ஆகுது. படிக்குது ரொம்ப சிரமமா பண்றான். ஹெல்ப் பண்ணாதான் படிக்கிற மாதிரி இது பண்றான். லேர்னிங் டிபிலிட்டி انت सुनீறீங்க. ஓகே ஓகே. சரிமா இப்போ அவன் எந்த கிளாஸ் படிக்கறாரு? 5th போறாங்க இப்போ. ஆ? சரிங்க. um ரெகுலர் ஸ்கூல்ல 5th படிக்கிறாரு. என்ன மார்க் வாங்குறாரு?

லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு பிரைன் பிரெயின் பயிற்சி கிடையாது ஏன்னா அதுக்கு பிரத்யேகமாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் எப்போ உங்கள் குழந்தை வந்து அஞ்சாவது படிக்கிறார் ஒரு ஸ்கூலில் அவர் வந்து நூற்றுக்கு நாற்பத்தஞ்சு மார்க் வாங்குறாருன்னா அப்போது பிரெயின் பிரெயின் பயிற்சி அவரால் கற்றுக்க முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் வந்து திரையில் தெரியக்கூடிய அந்த மொபைல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைய வந்து வர ஞாயிற்றுக்கிழமையே பிரெயின் பிரெயின் பயிற்சி மையத்துக்கு உங்கள் ஸ்கிரீ உங்கள் வீடு பக்கத்தில் எங்கே சென்டர் இருக்குதுன்னு கேட்டுட்டு போய் பாருங்கள் டெய்லி வீட்டில் பதினஞ்சு நிமிஷம் பிரெயின் ஓ பிரெயினில் கொடுக்கற விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுவேங்க டெய்லி ஃபிஃப்டின் மினிட்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா யூ கேன் சி சேஞ்சஸ் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுடைய லிசனிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அவர்களுடைய மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது நேச்சுரலாகவே நீங்கள் வந்து உங்கள் கிட்ட வந்து இந்த கற்றல் குறைபாடு உள்ள விஷயங்கள்லாம் மறைந்து போய் இப்போ கற்றலில் என் குழந்தை சிறந்து விளங்குகிறான் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும் இப்போ என்ன அவங்க சில பேரண்ட்ஸ் சொல்றாங்க இல்லையா கற்றலின் அந்த குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த குறைபாடு வந்து கரெக்டா இல்லையான்னு முதல்ல பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம குழந்தை இப்படி அப்படின்றதே அவங்க ஒதுக்கி வைக்க முடியும் இல்லைனாக்கா திருப்பி வேற பயிற்சி ஏதாவது கொடுக்க முடியும் இந்த மாதிரியான குழந்தைகள் உங்க கிட்ட வர்றாங்களா நிறைய பேர் நாங்க கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள் இல்ல நீங்க வந்து கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளை எடுக்கலாம் ஆனா பேஸ் ஆன் த மார்க்ஸ் இல்லையா அது என்ன சொல்றேன்னா இப்போ கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஐம்புலன்களையும் ஒன்னா வேலை செய்யணும்னு சொன்னேன் இப்போ லிசனிங்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்

listening skills will become easy. நம்ம எல்லாம் ஈஸியடோம். இது நம்ம பேசிறதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் பிரேனோபிரேனி நிகழ்ச்சி. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். இருந்து பேசுறேன். नर्मदा. சொல்லுங்க नर्मदा. ஏ ஏ ஃபுல்லா எட்யூஸ் ஆகிடுது. ஃபோர்ஸ் அண்ட் சரிங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். ஒரு ஏத்தல வக்கறேன் மாடிக்கறேன். ஓகே. ஒரு கொஞ்சம் அடமண்டாவே கொஞ்சம் ஓ.

அப்படியே இருந்தால் கொஞ்சம் பெற்றோர்கள் நீங்க பின்னாடி ஓடிட்டே இருக்கணும் அதனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னும் போது நீங்க பிரைனோ பிரைன் சேர்த்து விடுறதுக்கு இது ஒரு நல்ல ஏஜ் பெங்களூர்ல ஒரு ஐம்பது பயிற்சி மையங்கள் இருக்குமா நீங்க திரையில தெரியக்கூடிய அந்த பேக் ட்ராப்ல தெரியக்கூடிய ஈரோட்ல ஈரோட்ல இருக்காங்களா நீங்க பெங்களூர்ல சேர்த்துமா ஈரோட்ல சேர்க்கணுமா உங்க குழந்தைய

நான் இருக்கிறேன் சொன்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் லிசனிங் ஸ்கில்ஸ் பர்சனாலிட்டி இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைகளும் பேலன்ஸ் ஆயிடும் ரொம்ப துரு துருன்னு இருக்கிற குழந்தை ஒரு இடத்துல உட்கார கூட முடியாத குழந்தை அப்படின்னும் அவங்க கிட்ட ஒரு ஸ்டில்னஸ் வந்துரும் ஸ்டில்னஸ் வந்ததுன்னா கான்சன்ட்ரேஷன் வில் பிகம் ஈஸி ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் டைமிங் எப்படிங்க சார் இது வந்து ஈரோட்டில் நீங்க அந்த சென்டரை கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு பேட்ச் டைமிங்ஸ் கொடுப்பாங்க எந்த டைமிங்ஸ் எந்த எல்லாமே கொடுப்பாங்க நீங்க அந்த சென்டரை அணுகுங்க அவங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் கொடுப்பார்கள் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் சார் இந்த வேற ரொம்ப பயனுள்ள பல நிகழ்வுகளை சொல்லிருக்கீங்க பல தகவல்களை சொல்லிருக்கீங்க சந்தேகங்களுக்கு விளக்கம் குடுத்திருக்கீங்க நேர்களுக்கு நம்ம நன்றி சொல்ற நேரம் வந்துட்டு சோ நேர்கள் அனைவருக்கும் அடுத்த வாரம் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்